ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ. இந்த வீடியோவில் இப்படிலாம் மனுஷங்க சாப்பிட்றவங்களா, இதெல்லாம் ஒரு ஃபுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கிற வியர்டஸ்ட் ஃபுட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் உங்கள் ஜோயா, அன்றைக்கி பார்த்துட்டு ஜோயாஸ் கோர்னர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காஃபி எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஷ். காஃபி இல்லாமல் அந்த நாளே ஓடாது. நான் சொல்ல போகிற காஃபியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாலே எனக்கு காஃபியே வேண்டான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவீங்க. அப்படி என்னடான்னு காஃபின்னு கேட்டால் கோப்பி லுவாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காஃபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த காஃபி செரிஸ், அதாவது காஃபியை உருவாக்குற அந்த பழத்தில் வந்து இந்த காஃபி காய்கள் காஃபி செரிஸை வந்து சிவட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மங்கூஸ் மாதிரி இருக்கிற ஒரு மிருகத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்டு செரிமானம் பண்ணி கழிவாக வெளியேற்று, அந்த கழிவைத்தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து பவுடர் பண்ணி காஃபியா கொடுப்பாங்க. இதுதான் வந்து கோப்பி லுவாக் அப்படின்ற ஒரு காஃபி. இதோட ஒரு கிலோ மட்டுமே 10 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. தைரியம் இருந்தா போய் குடிச்சு பாருங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து இது வந்து தாராளமா விற்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற டிஷ் பேரு பலூட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து மல்லாட் அப்படின்ற ஒரு வாத்துக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. முட்டை உருவாகி 17 நாள்ல இருக்கிற அந்த கருவை வந்து எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த முட்டையை அவிச்சு அதில் நிறைய ஸ்பைசஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டா அங்கே வந்து என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஆண்மை அதிகரிக்கும் அண்ட் கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை ப்ரோட்டீன், வைட்டமின் சி, பீட்டா கேரட்டின்லாம் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கே மோஸ்ட்டாக கிடைக்கும்னா சவுத் சைனா, சவுத் ஏஷியா, அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் நாட்டில், வியட்நாமில் இது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாகவே நிறைய கிடைக்குது. ஆனாலும் ஒரு வளர்ந்த ஒரு கருவை வந்து சாப்பிட்றதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்கள் வியட்நாம் போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற வியர்ட் ஆஃப் த ஃபுட்டோட லிஸ்ட்டு பார்த்தா நிஜமாலே ஷாக் ஆயிருவீங்க. ரெட் வைன் தெரியும், ஒயிட் வைன் தெரியும், அது என்ன மவுஸ் வைன் அப்படின்னா, பிறந்த 3-4 நாளான எலிக்குஞ்சை உயிரோடு ஒரு பெரிய ஜாடியில் போட்டு அதில் வந்து அரிசியால் செய்யப்பட்ட வைனை வந்து அதில் ஊற்றுவாங்க. அது 12-14 மாதம் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். ஃபெர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை ப்ரூவிங்லாம் பண்ணி, அதாவது வைன் தயாரிக்கிற முறையில் மாதிரி அதை தயாரித்து அதை வந்து அப்படியே குடிப்பாங்க. அதுதான் இந்த வைனோட ஸ்பெஷாலிட்டியாக. சரி, இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எப்படி இருக்கும்னா, ஒரு பெட்ரோல் எடுத்து குடிக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஆனால் வந்து இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் தான் நம்புகிறாங்க. எந்த ஊர் மக்கள், சைனா மக்கள். சைனா தான் இப்படி வியர்ட் வியர்டாக ஃபுட்டை கண்டுபிடிச்சி சாப்பிடுவாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கே தான் வந்து இந்த மவுஸ் வைன் அப்படின்ற மாதிரி இந்த வைனை வந்து ட்ரெடிஷ்னலாக குடிச்சிட்ருக்காங்க. அந்த வைனை குடிச்சிட்டு கடைசியில் அந்த எலியையும் வந்து அவங்க எடுத்து அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் சைனா போனீங்கன்னா மவுஸ் வைனை ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் வெர்ஜின் பாய் எக்ஸ். இது வந்து படிக்கிறப்பவே ஐயோ இதெல்லாம் இப்படி எல்லாமா செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வெர்ஜின் பாய் எக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 10 வயசுக்கு கீழே இருக்கிற ஆம்பளை பசங்களோட யூரினை கலெக்ட் பண்ணி அந்த யூரினில் தான் அவங்க செய்வாங்க. அந்த யூரின் ஸ்கூலில் கலெக்ட் பண்ணுறதுக்கோசம் அவங்க பேரன் வந்து போட்டி போட்டு டொனேட் பண்ணுவாங்களாம். இதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. அந்த யூரியில் தான் அந்த முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அளவில்லாத சக்தி கிடைக்குதான். உடலில் இருக்கிற லிவர் சம்மந்தப்பட்ட நோய், கிட்னி சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் நல்லாவே கம்மியாகுதான். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குதான். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்டுட்ருக்காங்களாம். ஸோ இதுதான் வெர்ஜின் பாய் எக்ஸ். இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒரு கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பார்த்து. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து கேட்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் இதப்போ எப்படி நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்டா செத்துருவோமோ அப்படின்ற மாதிரி பயம்லாம் இருக்கும். அப்படி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தா, இந்த டிஷ்ஷோட பேர் வந்து கோப்ரா ஹார். இது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த ஹோட்டல் போனீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே பாம்பை வந்து வெட்டி அதோட இதயத்தை, துடிக்கிற இதயத்தை அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ்குள்ளே போட்டு ரத்தத்தோடு அப்படி கொடுப்பாங்க. அது உங்கள் கிளாஸில் இருக்கும்போது குடிச்சிக்கிட்டே இருக்கும். அது கூட நீங்கள் கொஞ்சம் ரெட் வைனே ஆட் பண்ணி ஒரே கழுப்பில் அடிக்கணும். இதுதான் வந்து கோப்ரா. இதோட ரிஸ்க் வந்து சாப்பிட்றவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற செஃப் என்ன சொல்கிறான், இது வந்து ஒன்றும் ஆகாது, பாம்போட பல்லு தான் பாய்சன், மற்றபடி இது ஒன்றும் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. பட் வந்து உண்மை என்னென்னு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் வியட்நாம் நாட்டிலையும் வந்து இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷாக ரொம்ப டிமாண்ட் பண்ணி இங்கே வந்து மக்கள் சாப்பிடுவாங்களாம். அப்படியே கிளாஸ் பாட்டிலில் வந்து இந்த இதயம் டப் டப் லப் டப்னு துடிச்சிட்டு இருக்குமா, அதை அப்படியே ஒரே கழுப்பில் அடிக்கணுமா, அதுதான் வந்து இந்த கோப்ரா ஹார்ட். ரொம்ப தைரியம் இருக்கிறவங்க வந்து இந்த ஹார்ட் டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம்.
கடைசியா ரொம்ப மோசமா நடிச்ச பத்தி பார்க்க போறோம். இது வந்து இதோட பேர் என்னன்னா ஹக்காரல். இது வந்து ஐஸ்லாண்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷா. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல்ல இருந்து கிரீன்லாண்ட் ஷார்க் அப்படின்ற ஒரு ஷார்க் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து டிரெக்டாக நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது, ரொம்ப பாய்சனான ஷார்க்காக அது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருவாங்க. மண்ணுக்கடியில் 2-3 வாரம் கழிச்சு அது வந்து அதோட பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருமா, அதாவது தன்னுடைய விஷத்தன்மையெல்லாம் வெளியே விட்டுருமா. அப்படி விட்ட உடனே அந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி பதப்படுத்தி வைப்பாங்க. அது வந்து 6-12 வாரம் வரைக்கும் பதப்படுத்தி வைப்பாங்க. பதப்படுத்தி வச்ச தோலை வந்து நம்ம ராவாக சாப்பிடணுமா, அதுதான் அந்த நாட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுகி போன ஒரு டிஷ், ரான்சிட், மோஸ்ட் ரான்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப கொடூரமாக அழுகி இருக்கிற அந்த டிஷ்ஷை வந்து எப்படி நம்ம சாப்பிட முடியும், அதை எடுத்துகிட்டே பக்கத்துலேயே போக முடியாது. ஆனால் ஐஸ்லாண்டோட மார்க்கெட்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க அதோட தோலை, அதை அப்படியே ராவாக சாப்பிடணுமா, அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியாக. ஸோ யார் மொதல் வாட்டி டூரிஸ்ட் ட்ரை பண்ணவங்க ஒரு வாய் வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஒரு புளிப்பு ரொம்ப கேவலமாக இருக்குமா, ஆனால் அப்படியே வச்சுருவாங்களா. ஆனால் ஐஸ்லாண்டில் வந்து இந்த டிஷ்ஷை ரொம்ப பாரம்பரியமாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த டிஷ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஹாரிபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.